ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வீட்லேயே எப்படி ஐப்ரோஸ் ட்ரிம் பண்றதுங்கிறது தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஏன்னா வந்து நமக்கு லாக்டவுன் டைம்ல வந்து பார்லர்ஸ் எதுவுமே ஓப்பன் கிடையாது. ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து வீட்லேயே தான் நம்ம ஐப்ரோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐப்ரோ எப்படி நம்ம வீட்லேயே வந்து பிளக் பண்றது, ஐப்ரோ ஷேப் பண்றது அப்படிங்கறத நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஐப்ரோ பிளக்கர் தேவை. ஏன்னா நம்ம ஐப்ரோஸ்ல எக்ஸ்ட்ரா ஏர் எல்லாம் வந்து நம்ம பிளக்கர் வச்சுதான் எடுக்க போறோம். இன்னொன்று வந்து நம்ம ஃபேஸ் ஷேவிங் பிளைட், நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து யூஸ் பண்ண அதே ஃபேஸ் ஷேவிங் பிளைட் வந்து மேலே ஷேப் பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கிறத வந்து நம்ம எடுத்துட்டு ஷேப் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த பிளக்கர் வேணும். ஸோ இந்த பிளக்கர் இருந்தால் போதும், நம்ம ஐப்ரோஸ் வந்து அழகாக ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி ஐப்ரோஸ் ஷேப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபேஸ் ஷேவிங் பிளேட் எடுத்து நம்ம வந்து மேலே மட்டும் ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை வந்து ஐப்ரோஸில் கவர் பண்ணிட்டு நீங்கள் ஷேவ் பண்ணுங்கள். நம்ம ஏதோ ஒரு ஆர்வமாக பண்ணுறப்போ ஐப்ரோஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நான் ஃபிங்கர்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஐப்ரோஸ் பண்ணுறேன். ஏன்னா எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்க. இப்போ வந்து கீழே இருக்கிற ஐப்ரோஸை வந்து நம்ம ஷேப் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளக்கரை வச்சு நம்ம கீழேருந்து ஷேப் பண்ண போகிறோம். இதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஐப்ரோஸும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிளக்கர் வச்சு எடுக்கிறனால ரொம்ப பெயின் இருக்காது. நல்லா வந்து திக்காகவும் தெரியும் ஐப்ரோஸ் நம்மளே வீட்டில் பண்ணுறதுனால. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். நம்மளோட செல்ஃப் கேர் எடுத்துக்கிட்டோனாலே ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ரொம்ப பிடிச்சி பண்ணணும். நம்ம ஐப்ரோஸை வந்து நம்ம ஷேப் பண்ணோம்னாலே அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து மேலே இருக்க ஹேர் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கதெல்லாம் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்டில் இருக்கிறது மட்டும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் வந்து நம்ம வீட்லேயே தான் ஐப்ரோஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஐப்ரோஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், வணக்கம்.